இருக்கா, என் தாய் தந்தை அவர்களுக்கும், விஷ்ணுபதி ஐயா அவர்களுக்கும், நண்பர் பாஸ்கரன் அவர்களுக்கும், எல்லாரும் சித்தர் முனிவர் அவர்களுக்கும், எல்லாரும் ஜோதர் மேதை அவர்களுக்கும், வாட்ஸ்அப் மேயர்களுக்கும், மௌன அவர்களுக்கும், யூடியூப் மேயர்களுக்கும், சப்ரேட் குழுவனுக்கும், பார்வையாளர்களுக்கும், என் படிப்பு மாணவர்களுக்கும், என் கேள்விக்கும் வாடிக்கையாளருக்கும் அனைவருக்கும் பரிமாறும் வணக்கம். பட்டம் கே பி ஜோதிட மார்த்தாண்ட பட்டம் சார ஜோதிட நவபூஷண பட்டம் வரபு ஜோதிட வச்சாசுபதி பட்டம் உள்ளது. சூரியமூர்த்தி பாஸ்கரா கூட ஆசிரியர் சென்னை 85 வழக்கு தொடர முடியுமா? சொத்து வழக்கு நிலவரம் எப்படி உள்ளது கேள்வி கேட்டிருக்காங்க. 30/10/2020 சாயங்காலம் 6:56 கேட்டிருக்காங்க. புதுவையில் 65 வீடுகள் நீதிமன்றம் அந்த வழக்கை அந்த உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை அந்த கோர்ட்டில் தோற்று போட்டு காட்டிட்டு பயனுக்கு உயர் நீதிமன்றம் அடுத்த கோர்ட்டு அதனால அதுக்கான வழக்கு தொடர்ற மாதிரி கேட்டிருக்காரு. கேள்வி ஓகே அப்படின்றாரு. வழக்கு வந்து சொத்து வழக்குன்னு சொல்லியிருக்காரு. 7/6/4/7/10 சப்பு நின்ற செவ்வா 4/1/9 சொத்து வழக்கு உண்மை. சொத்து மிருவிட்டு செவ்வாயின் சுக்கரனோட சேர்ந்திருக்கு, அது கட்டடங்கள் காட்டுது, அதற்கு குடியிருந்த அந்த பிரச்சனை வந்து வழக்கு எதிர்ப்பு போட்டு காட்டுது. வழக்கு எந்த லெவல்ல இருக்குன்னு பாக்கிறோம். 6/2/2020 6/1/2020 நின்றார் சூரியன் 11/2020 வழக்கு வெற்றி பெறும் காட்டிடுச்சு. அது எந்த மாற்றமும் கிடையாது. 6/2/2020 சரியா இருக்கிறாங்க. தாமதமாக இருக்கும், லேட்டாக இருக்கும், பொண்ணு கலந்து இருக்கும், வழக்கு வாய்க்கா நிறையா வாங்குவாங்க அப்படின்னு காட்டுது. எனினும் சரணாசிரியர் இருக்கிறனால வழக்கு விரைவாக முடிக்கிறதுக்கு ஒரு வழியை உண்டு கொண்டு வந்தது காட்டுறது ஒரு பயமில்லை. அடுத்து 9/1/9/1/9/3 8 பயனு உயர்நீமன்ற வழக்கு போட முடியும். நடப்பு சுக்கரமூர்த்தி 1/9/8/8 இந்த திசையில உயர்நீமன்றத்தில் வழக்கு போட முடியும். அந்த சந்திரன் 8/7 நின்ற சுக்கரன் 1/9 வழக்கு 8 அதனால வந்து வழக்கு போட முடியும் வந்துருச்சு. 31/10/2020 6/2/2020 சுக்கரத்தில் சுக்கரம் பிடிச்சி சந்திராந்திரத்தில்
இந்த தேதிக்குள்ள வழக்கு போடலாம், போட முடியும். 18/4/2021 2022 வழக்கு நடைபெறும். 9/6/2023 முதல் 26/2023 சுக்குதிசை சூரியபுஷை சூரியந்திரம் வழக்கு சாதகமாக முடியும். இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு விடை. நன்றி, வணக்கம், தொடரும்.